அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்கள் தமிழ் இஸ்லாமிக் கைட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லா நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தலாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான நோன்பாளிகளே, அனைவரும் நோன்பு வச்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லா கண்டிப்பாக நோன்பு வச்சுருப்பீங்க. இன்ஷா அல்லா நானும் நோன்பு வச்சுருக்கேன், எனக்காக அதிகமாக நீங்களும் துவா செய்யுங்க. அதாவது நம்மளுடைய ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்ஷா அல்லா. அப்போ தான் ஒவ்வொரு பயன்லேருந்தும் ஒரு தெளிவு ஏற்படும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லா உங்களுடைய ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷா அல்லா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாவா? நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அல்ஹம்துலில்லா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா. உங்களுக்காக நானும் அதிகமாக துவா செய்கிறேன் இன்ஷா அல்லா. ரமலான் மாதத்தில் நீங்களும் எனக்காக அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய துவாலை நேசிக்க மறந்துடாதீங்க. அதாவது நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாசம் அடையட்டும் அப்படின்னு சாபத்துக்குள்ளானவங்களை யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரமலான் மாதத்தை ஒரு மனிதர் அடைந்திருந்தும் அவருக்கு அல்லாஹுடைய பாவமன்னிப்பு கிடைக்கவில்லை அப்படின்னா அவங்க நாசம் அடையட்டும். அதாவது அல்லாஹத்தலா இடத்துல பாவமன்னிப்பை பெறலை அப்படின்னா அவங்க நாசம் அடையட்டும்னு நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாபமிட்டிருக்காங்க. அதாவது இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படிங்க போவேல ஓ நம்ம ஒவ்வொருத்தரும் அல்லாஹத்தலாவுடைய பாவமன்னிப்பு பெறக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு பெறுறதில் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களாக இருக்கணும் இன்ஷாலா. நம்ம மன்னிப்பு பெறாமல் நம்மளை விட்டு இந்த ரமலான் கடந்து போயிடுச்சுன்னா நம்மளை விட நஷ்டவாளி வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹாலா இந்த விஷயத்துலேருந்து மனைவரை பாதுகாக்கணும். நவதுபில்லா நம்ம பாவமன்னிப்பு பெற்ற அடியார்களில் ஒருத்தராக நம்ம இன்ஷாலா இருக்கணும் இந்த ரமலான் மாதத்தில். நம்ம அதிகமாக நம்மளுக்கு வந்து துவாவில் தான் நம்ம இருக்குது. நம்ம எந்த துவா கேட்டாலும் நமக்கு நிறைய பேத்துக்கு அரபியில் துவா தெரியலையா, தமிழில் இன்ஷாலா கேளுங்க. அல்லாஹத்தலா விடத்தில் அதிகமாக தௌபா தேடுங்க. அந்த தௌபா எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அல்லாஹத்தலா அந்த மன்னிப்பை நமக்கு தரணும். இந்த ரமலான் மாதத்திலே அவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய அடியார்களில் நம்மளும் ஒருத்தராக அல்லாஹ் கிருபை செய்வானாக, ஆமீன். அதாவது சில பேருக்கு வந்து நம்மள வந்து அரபியில் வந்து தமிழில் அரபியில் வந்து துவா கேட்க தெரியாது. அதனால் நம்ம தமிழில் அதிகமாக கேட்கலாம். அரபியில் கேட்க தெரிஞ்சால் என்ன, கேட்க தெரியாட்டி என்ன, நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. அரபி துவான்றது ஒரு நாலு துவாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்ஷா அல்லா. தௌபா அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயம், அல்லாஹத்தில் நமக்கு மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மன்னிப்பில் நம்ம எவ்வளோ உருகி கேட்கணும், அல்லாஹத்தில் இடத்துல எவ்வளோ மன்றாடி கேட்கணும், தமிழ்லேயே அல்லாஹத்தில் இடத்துல எப்படி அழைக்கணும், எப்படி துவா கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இன்ஷா அல்லா. அதிகமாக உங்களால் கேட்க தெரியாட்டியும் இந்த பதிவை போட்டு போட்டு கேளுங்க இன்ஷா அல்லா. அல்லாஹத்தில் இடத்துல அதிகமான தௌபா பெறக்கூடிய மக்களாக அல்லாஹத்தில் நம் அனைவரையும் ஆக்கேள்வானாக, ஆமீன். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து தௌபா அவசியம் இன்ஷா அல்லா. இந்த ரமலான் மாதத்தில் பாவ மன்னிப்பு அல்லாஹத்தலா இடத்துல அதிகமாக வேண்டணும் இன்ஷா அல்லா. அல்லாஹத்தலாவுடைய மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக அல்லாஹத்தலா அனைவரையும் ஆக்கிடணும். அதனால் வந்து இன்ஷா அல்லா அனைவருக்காகவும் வந்து இப்போ துவா செய்கிறேன் இன்ஷா அல்லா. தமிழில் அனைவரும் ஆமீன் சொல்லுங்கள் இன்ஷா அல்லா. உங்களுடைய துவாக்களையும் இப்படியே கேட்டு அல்லாஹத்தலா இடத்துல வந்து நீங்கள் மன்றாடி உங்களுடைய பாவமன்னிப்பு கேட்டிங்கன்னா அல்லாஹத்தலா நிச்சயம் உங்களுடைய வந்து ஒவ்வொரு பாவத்தையும் வந்து அல்லாஹத்தலா மன்னிக்கக்கூடிய ஒரு கருணையாளனாக இருக்கான், பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு கிருபையாளனாக இருக்கான் இன்ஷா அல்லா. வாங்க இப்போ நம்ம நேராக துவாவுக்கு போயிடுவோம் இன்ஷா அல்லா. துவா கேட்க கேட்க இந்த பதிவை கேட்குறவங்க ஆமீன் சொல்லுங்கள் இன்ஷா அல்லா. அனைவருக்காகவும் கேட்கப்படக்கூடிய துவா, இந்த துவாவில் வந்து பங்கெடுத்த நன்மையும் கிடைக்கும் இன்ஷா அல்லா. இந்த துவாவின் மூலம் அல்லாஹத்தலா நமக்கு நன்மை கூட நாடி வச்சுருப்பான் இன்ஷா அல்லா. வாங்க இப்போ நம்ம நேராக துவாக்கு போயிடுவோம். மனசை ஓர்நிலைப்படுத்திக்கோங்க. அல்லாஹத்தில் நம்ம முன்னிலையில் இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கோங்க இன்ஷா அல்லா. அல்லாஹத்தில் இடத்துல கேட்குறோன்னு நினைங்க. அல்லாஹ் நம்ம முன்னிலையில் இருக்காங்க, நம்ம முன்னாடி அல்லாஹத்தில் நிற்கிறான் அப்படின்னு நினச்சி மனமுருகி அல்லாஹத்தலாவை நினச்சிட்டு நீயே தொச்சு இன்ஷா அல்லா ஆமீன் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் கேட்கணுன்றது தோணும் இல்லையா, அப்போது இந்த பதிவை போட்டு போட்டு கேளுங்கள் இன்ஷா அல்லா. அல்லாஹத்தில் நமக்கு பாவமன்னிப்பு வழங்குவோம். வாங்க இப்போ போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أجرنا من النار. يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعليم سلطانك. يا الله يا رحمن يا رحيم يا ذا الجلال والإكرام.
اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة. يا الله لبتشر الله لني نقرأ تشانبوديوني قرنية ميكواني سنگي كوريواني پير بحاري اللي اللي كوڑپواني. يا الله نيما برم كربي آلن رحماني. يا الله نانگلو پاوام سي كوري آدي آرخل رحماني. مرند پاوانگل سي كيروم رحماني. يا الله انگوڑي پاوانگل کڑل نولي عرب يرندالم. يا الله مننی كوري كربي آلن رحماني ني. يا الله انگوڑي پاوانگل آنی تي مننی ترلوايا ها. يا الله எங்களை பெற்று பேணி பாதுகாத்து வளர்த்த எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. يا الله அவர்களுடைய ஈருலகிலும் அவர்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக. يا الله அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தருவாயாக. يا الله அவர்களுக்கு சிஹத் சலாமத்தான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. يا الله அவர்களுக்கு நோய் நொடி இல்லா வாழ்க்கையை தந்தருள்வாயாக. يا الله அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ செய்த அனைத்து சிறிய பெரிய பழைய புதிய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. யாழ்லாம் குறிப்பாக கபராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லாம் நாங்களும் ஒரு நாள் அந்த கபருக்கு வர இருக்கிறோம் ரஹ்மானே. எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லாம் அவர்களுக்கு கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. யாழ்லாம் போன வருட ரமதானில் எங்கள் கூட இருந்தவர்கள் யாழ்லாம் இப்போது இல்லை ரஹ்மானே. அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. யாழ்லா அவர்கள் கபரில் படுத்த வண்ணமே சொர்க்க காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களாக அவர்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யாழ்லா நாளை மறுமையிலே எங்கள் கபரை விசாலமானதாகவும் வெளிச்சமானதாகவும் ஆக்கி அருள்வாயாக. யாழ்லா இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக நாங்கள் உன்னிடம் தௌபாவை தேடுகிறோம் யாழ்லா. யாழ்லா உன்னுடைய பாவம் மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்து யாழ்லா எங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. யாழ்லா இந்த ரமலானை யாழ்லா நாங்கள் அடைந்திருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய பாவம் மன்னிப்பும் எங்களுக்கு கிடைத்துவிட்டால் போதுமானதாகிவிடும் ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்குவாயாக. யாழ்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்டமாறு யாழ்லா அவர்கள் நாசமடையட்டும் என்று கூட்டார்களே, அந்த கூட்டத்தார்களில் எங்களை சேர்த்து விடாதே ரஹ்மானே. யாழ்லா நாங்கள் மிக பெரும் நஷ்டவாளி ஆகிவிடுவோம் யாழ்லா. யாழ்லா எங்களை பாவம் மன்னிப்பு வழங்கிய கூட்டத்தாரில் ஒருவராக எங்களை ஆக்கியருள்வாயாக. யாழ்லா இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக அமல்கள் செய்து உனது திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யாழ்லா இந்த ரமலானை அதிகமாக கண்ணியமாக நடத்த நீயே தௌஃபிக் செய்வாயாக. யாழ்லா அதிகமாக உனது வேதமாகிய குர்ஆன் யாழ்லா விளங்கியபடி ஓது யாழ்லா, அதன்படி நடக்க அல்லாஹ் கிருபை செய்வாயாக. அமீன். யாழ்லா எங்களுடைய ரஹமத்துடைய வாசல்களையும் பரக்கத்துடைய வாசல்களையும் இந்த ரமலான் மாதத்தில் எங்களுக்கு திறந்து வைப்பாயாக. யாழ்லா எங்களுடைய பல நாள் ஹாஜத்துக்களை தேவைகளை யாழ்லா நீ நிறைவேற்றி தருவாயாக. யாழ்லா நாங்கள் யார் யாருக்கெல்லாம் கடன் யாழ்லா, யாழ்லா யார் யாரெல்லாம் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு யாழ்லா நீயே கடனை தீர்க்க யாழ்லா நீ உதவி செய்வாயாக. யாழ்லா அவர்களுக்கு மறைமுகமாக உன்னுடைய கசானாவிலிருந்து நீயே உதவி செய்வாயாக. யாழ்லா நோன்பாளிகளுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யாழ்லா யார் யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய சொன்னார்களோ, நாங்கள் யார் யாருக்கெல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய துவாக்களை நீ கபுள் செய்வாயாக. யாழ்லா அவர்களுடைய பாவம் மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாழ்லா அண்டை அயலார்கள், ஊர்வாசிகள், மஹல்லாவாசிகள், சொந்த பந்தங்கள், சகோதர சகோதரிகள், உலகில் வாழக்கூடிய மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லா நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் மேலான ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்தை எங்களுக்கு நீ வாஜிபாக்குவாயாக. யாழ்லா நரகத்தின் தூர் வாடையை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யாழ்லா நரகத்தை எங்களுக்கு நீ ஹராமாக்குவாயாக. யாழ்லா எங்களுக்கு நீ சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக. யாழ்லா இந்த ரமலானின் பரக்கத்தால் யாழ்லா எங்களுடைய துவாக்களை நீ கபுள் செய்து கொள்வாயாக. யாழ்லா எங்களை நீயே பொருந்திக் கொள்வாயாக. யாழ்லா உன்னிடமே நாங்கள் கேட்கிறோம் ரஹ்மானே. யாழ்லா எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. யா
அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோயை உடல் ஷிஃபாவை நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன் புறத்தில் இருந்து அவர்களுக்கு உடல் ஷிஃபாவை நீ வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் திருமணம் முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் முடிக்க நீயே உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் சாலிஹான ஆண்களுக்கு சாலிஹான பெண்களும் சாலிஹான பெண்களுக்கு சாலிஹான ஆண்களும் அமைய நீயே கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ரமலான் மாதத்தின் பரக்கத்தால் யா அல்லாஹ் இந்த துஆவின் பரக்கத்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தினை வழங்கி அவர்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி அவர்களுடைய சிரமத்தை நீக்கி சந்தோஷத்தை உண்டு பண்ணுவாயாக. யா அல்லாஹ் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, உன்னுடைய கிருபையால் எங்களுக்கு ரஹமத்தை பொழிய செய்வாயாக. இந்த ரமலான் மாதத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை அடைய எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. உன்னுடைய பாவ மன்னிப்பை யா அல்லாஹ் பெறக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அதிகமாக இந்த ரமலான் மாதத்திலே உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் சதக்கா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே நாங்கள் அதிகமாக யா அல்லாஹ் சதக்கா செய்ய நீயே தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை மேலுள்ள கைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை சிறந்த கைகளாக ஆக்கி அருள்வாயாக. தான தர்மம் செய்யக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் ஒருபோதும் எங்கள் கையை வாங்கும் கையாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு நன்மைகளையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு நற்செயல்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானில் நாங்கள் அதிகமாக செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் உன்னுடைய பொருத்தத்திற்காக மட்டுமே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த அமல்களை நீ பொருந்தி நாளை மறுமையிலே எங்களுக்கு அதிக நன்மையை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் நீயே பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் நீயே பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த ஒரு ஃபித்னா ஃபசாது குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எந்த குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய நேர் வழியை எங்களுக்கு நீ காண்பித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அனைவருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக உன்னுடைய பாவ மன்னிப்பிற்காக நாங்கள் வேண்டுகிறோம் ரஹ்மானே. உன்னுடைய பாவ மன்னிப்பை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. இந்த ரமலான் மாதத்தை அதிகமாக கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ் அதிகமாக மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய விஷயத்துக்காக வேண்டி யா அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீ நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவில் யாரெல்லாம் என்ன நியத்துகள் வைத்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நீ நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே அவர்களுக்கு நீ பூரண உடல் ஷிஃபாவை நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் 30 நோன்புகளும் நல்லபடியாக நோர்க்க நீயே தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளிலே ஏதேனும் தவறு இருந்தால் அவற்றை மன்னித்து மறைத்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோர்க்கக்கூடிய ஒவ்வொரு நோன்புகளையும் யா அல்லாஹ் நீ கபூலாக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நோன்புக்கான கூலி எனக்குரியது நானே அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாய் ரஹ்மானே. இந்த நோன்புக்கான கூலியை நற்கூலியை நாளை மறுமையிலே எங்களுக்கு நீ வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த நோன்புகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் போய் பேசுவதை விட்டும் புறம் சொல்வதை விட்டும் யா அல்லாஹ் கோல் சொல்வதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நற்குணங்களோடு எங்களை நீ வாழ வைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக பின்பற்ற நீயே தௌஃபிக் செய்வாயாக. அவர்களை அதிகமாக நேசித்து அவர்களுடைய சுண்ணத்தை பேணி பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை நீ கபுள் செய்து கொள்வாயாக. எங்களுடைய துவாவில் ஏதேனும் பிழை இருந்தால் அவற்றை மன்னித்து மறைத்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை நீ ஒருபோதும் யா அல்லாஹ் விரட்டிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் கண்களால் செய்த பாவங்களை காதுகளால் கேட்ட பாவங்களையும் நாவினால் பிறரை ஏசிய பேசிய பாவங்களையும் மனதால் எண்ணிய பாவங்களையும் நீயே மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பையும் நீ பாதுகாப்பாயாக. உடல் உறுப்புகளினால் செய்த பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீ வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபுள் செய்து கொள்வாயாக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத் அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆவை இப்படி கேட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பெறுங்கள்.